ஒரு ஊர்ல ஒரு நாள் ராத்திரி ஆகாயத்தில இருந்து கடவுள் குரல் கேக்குது. இந்த ஊர்ல இருக்கிற ஜனங்கள்லாம் கொஞ்சம் கவனிங்க, உங்களுக்கு ஒரு செய்தி. அதாவது இங்க இருக்கிற ஜனங்கள்லயே கொஞ்சம் கூட கவலையே இல்லாத ஆள் யாருன்னு எனக்கு தெரியணும். அதனால எல்லாரும் அவங்கவுங்க கவலைகளை ஒரு பையில போட்டு எடுத்துக்கிட்டு கோயிலுக்கு வாங்க அப்படின்னாரு கடவுள். உடனே வரிசையா எல்லாரும் வர ஆரம்பிச்சாங்க. எல்லார் கையிலயும் பை இருந்தது, சின்னதும் பெருசுமா. கவலையே இல்லாத ஆள் யாருன்னு தேடினார் கடவுள். ஒரே ஒரு ஆள் மட்டும் கையில எதுவும் இல்லாம வெறும் கையை வீசிக்கிட்டு ரொம்ப ஜாலியா நடந்து வந்துகிட்டு இருந்தான். கடவுள் அவங்க கிட்ட போனார். ஏப்பா உனக்கு கவலையே இல்லையா அப்படின்னு கேட்டார். எனக்கும் சில கவலைகள்லாம் உண்டு அப்படின்னா. அவன் எங்க அதெல்லாம்னு கேட்டிருக்காரு கடவுள். பின்னாடி லாரியில வந்துகிட்டு இருக்கு அப்படின்னா அவன். அசோக மன்னர் வந்துகிட்டு இருக்கார். அவருடைய ஆலோசகர்கள் எல்லாம் பக்கத்துல வந்துகிட்டு இருக்கிறாங்க. அந்த சமயத்துல எதிரில ஒரு புத்த பிக்ஷு வர்றார். அசோகர் பாக்குறார். ஓடி போய் அவர் காலில் விழுந்து வணங்குறார். அசோக மன்னரின் தலை அந்த புத்த துறவியின் பாதத்துல பட்டுகிட்டு இருக்கு. பக்கத்துல நின்னுகிட்டு இருந்த அமைச்சருக்கு இது ரொம்ப சங்கடமா போச்சு. ரொம்ப வருத்தப்பட்டார். நம்ம அசோக சக்கரவர்த்தி எப்பேற்பட்டவர், அவரோட தலை ஒரு சன்னியாசியின் பாதத்துல படுறதா அப்படின்னு நினைச்சு ரொம்ப கவலைப்பட்டார். அரண்மனைக்கு திரும்பினதும் அமைச்சர் மெதுவா ஆரம்பிச்சார். அரசே, எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்குது அப்படின்னார். எதுக்குன்னார் மன்னர். அசோக சக்கரவர்த்தியின் தலை, அதாவது அந்த சிரம், ரொம்ப மதிப்புமிக்க ஒன்று. அது வந்து ஒரு சன்னியாசியின் காலில் படலாமா அப்படின்னார். அசோகர் பதில் சொல்லல, சிரிச்சார், போயிட்டார். அதுக்கப்புறம் ஒரு சரியான சந்தர்ப்பத்துக்காக காத்துக்கிட்டு இருந்தார். ஒரு நாள் அமைச்சரை கூப்பிட்டார். எனக்கு மூன்று தலைகள் வேணும் அப்படின்னார். சொல்லுங்க, கொண்டுகிட்டு வரேன் அப்படின்னார் அமைச்சர். அசோகர் சொன்னார், முதல்ல எனக்கு தேவையானது ஒரு ஆட்டின் தலை, ரெண்டாவது ஒரு புலியின் தலை, மூன்றாவது ஒரு மனிதனின் தலை. இதுதான் அசோகர் கேட்டது. எங்க இருந்தாலும் கொண்டு வாங்கன்னார். அமைச்சர் புறப்பட்டார். ஆட்டுத்தலை புலித்தலை கிடைச்சிட்டுது. அப்புறமா ஒரு சுடுகாட்டுக்கு போய் ஒரு மனித தலையும் சேகரம் பண்ணிட்டு ராஜா கிட்ட வந்துட்டார். அரசே, உங்கள் ஆணைப்படி மூன்று தலைகளையும் கொண்டு வந்திருக்கிறேன்னார். அசோகர் பார்த்தார், ரொம்ப நல்லது, இப்ப இது மூன்றையும் எடுத்துக்கிட்டு போய் சந்தையில வித்துட்டு வாங்க அப்படின்னார். அமைச்சர் அதுகளை எடுத்துக்கிட்டு சந்தைக்கு போனார். முதல்ல ஆட்டுத்தலை நல்ல விலைக்கு வித்து போச்சு, நல்ல விலை கொடுத்து வாங்கிட்டு போட்டாங்க. அடுத்தபடியா புலி தலைய ஒருத்தர் வாங்கிட்டார். அதை பாடம் பண்ணி வீட்டுல மாட்டி வைக்கலாமே அப்படின்னு நினைச்சு அதையும் வாங்கிட்டு போட்டார். மனித தலையை மட்டும் வாங்கறதுக்கு யாரும் முன் வரல. எல்லாரும் அதை பார்த்ததும் பார்த்துட்டு விலகி போக ஆரம்பிச்சாங்க. அமைச்சர் திரும்பி வந்தார். அரசே, இந்த தலையை மட்டும் யாரும் வாங்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னார். சரி பரவாயில்ல, இதை வந்து இலவசமாவே இனாமாவே யாருக்கிட்டயாவது கொடுத்துட்டு வந்துருங்க அப்படின்னார். அமைச்சர் மறுபடியும் சந்தைக்கு போனார். இதை இலவசமா தரேன், இதை வாங்கிக்கோங்க அப்படின்னார். அப்பவும் அதை யாரும் வாங்கிக்கிறதுக்கு தயாரா இல்லை. மறுபடியும் திரும்பி வந்து மன்னர்கிட்ட விவரத்தை சொன்னார். இப்ப மன்னர் சொல்றார், அமைச்சரே, உயிர் இருக்கிற வரைக்கும் தான் இந்த தலைக்கு மதிப்பு, ஜீவன் போனதுக்கு அப்புறம் அதோட மதிப்பும் போயிடுது. அதனால மதிப்பு இருக்கும் பொழுதே பெரியவர்கள் பாதம் பணிந்து அந்த புனிதத்தை வந்து பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னார். பணிவுங்கிறது வேற, அடிமைத்தனம்ங்கிறது வேற. பெரியவர்களை பணிவது நமக்கு பெருமை தரக்கூடிய விஷயம். இதை வந்து மனசுல வச்சுக்கிட்டு எப்போ காலில் விழணும், எப்போ காலில் விழக்கூடாது அப்படிங்கறத முடிவு பண்ணிக்கணும். ஒரு சாதாரண ஆள் நடந்து வந்துகிட்டு இருந்தார். எதிரில் வந்த ஒரு பெரிய மனுஷன் ஓடி போய் அவர் காலில் விழுந்து தன்னுடைய தலையை அவர் பாதத்தில் கொண்டு போய் வச்சார். கொஞ்ச நேரம் கழிச்சு எழுந்திரிச்சு வந்துட்டார். வந்த பிறகு இவரை கேட்டேன், ஏன் திடீர்னு ஓடி போய் அந்த ஆள் காலில் விழுந்தீங்க அப்படின்ன. அவர் போட்டிருக்கிறது என்னோட காணாம போன செருப்பான்னு கண்டுபிடிக்கிறதுக்காக அப்படி விழுந்தேன் அப்படின்னார். ஒரு நண்பர் யாருக்கோ போன் பண்ணிட்டு இருந்தார். அவர் பேசி முடிச்சதும் நான் அவரை பார்த்து, இப்ப போன் பண்ணீங்களே, அந்த போன் நம்பர் என்ன அப்படின்னு கேட்டேன். அவரு தலையை சொரிஞ்சுக்கிட்டார், ஞாபகம் வரல என்னார். சரி சார், அதை விடுங்க, உங்க மனைவி பேர் என்ன அப்படின்னு கேட்டேன். மாலதின்னார். என்ன சார் இது வேடிக்கை, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பேசின போன் நம்பர் வந்து மறந்து போச்சு. எப்போவோ கல்யாணம் பண்ணிக்கிட்ட மனைவி பேர் மறக்கல, அதை கரெக்டா சொல்லிவிட்டீங்களே அப்படின்னு கேட்டேன். அவர் என்ன ஒரு மாதிரியா பார்த்தார்.
அவர் அப்படி என்னை பார்த்ததில் ஒன்றும் தப்பு இல்லை. ஏன்னா நாம் எல்லாருமே அப்படி தானே ஒரு குறிப்பிட்ட காரியத்துக்காக தொலைபேசியில் அவர்கிட்ட பேசுகிறோம். அதுக்கப்புறம் அந்த எண் வந்து நமக்கு அனாவசியம், அதனால் மறந்துடுறோம். இதுக்கு பேர் தான் தற்காலிக ஞாபகம். ஆனால் மனைவி பேரை வந்து மறந்துட முடியுமா? முடியாது. அது வந்து அவசியமான ஒன்று. அடிக்கடி அந்த பேரை வந்து உபயோகப்படுத்துகிறோம். அதனாலேயே அது வந்து முக்கியங்கிறதுனாலேயே அதை மறக்கறதில்லை. இதுக்கு பேர் நிரந்தர ஞாபகம். சரி, இந்த தற்காலிக ஞாபகம், நிரந்தர ஞாபகம், இது ரெண்டு ஞாபக அளவுகளையும் கட்டுப்படுத்துறது எது அப்படின்னா மூளைக்குள்ள நடக்கிற மின்சார நடவடிக்கைகள் தான். தற்காலிக ஞாபகம் ஒரு மின்னல் மாதிரி தோன்றி மறையுது. நிரந்தர ஞாபகம் ஒரு படிவம் போல மூளையில படிஞ்சுடுது. ஒரு சம்பவத்தின் பல பிரதிகள் மூளையில பல்வேறு பகுதிகளிலையும் படிகிறதுனால ஒன்னு மறைஞ்சாலும் மறந்தாலும் இன்னொன்னு மறையறதில்லை. இப்படிப்பட்ட நிலைமையில தான் தொண்டையில இருக்கு வாயில வரமாட்டேங்குது சார் அப்படிமா. ஒருத்தருக்கு எந்த துறையில ஆர்வமும் ஈடுபாடும் அதிகமோ அது சம்பந்தமான ஞாபக சக்தி அதிகமா இருக்கும். தொழிலை விரும்புகிற ஒரு டெலிபோன் ஆபரேட்டருக்கு எண்கள்லாம் நல்ல ஞாபகம் இருக்கும். அது மாதிரி கவிஞர்களுக்கு வார்த்தைகள் நல்ல ஞாபகத்தில் இருக்கும். இது ஒரு பக்கம் இருந்தாலும் ஒரு மூளை வந்து எண்களை விட எழுத்துக்களை விட படங்களை ரொம்ப சுலபமாக ஞாபகத்தில் வச்சுக்குது. புரிஞ்சுக்கிற தன்மை, அனுபவம், புத்தி கூர்மை இது கூடி குறையறதை பொறுத்து ஞாபக சக்தியும் ஏறும் இறங்கும். இப்போ உதாரணத்துக்கு ஒரு பையனுக்கு படித்தது எதுவும் ஞாபகத்தில் இல்லைன்னா அவன் அதை சரியாக புரிஞ்சிக்கலன்னு அர்த்தம். இந்த மறதிங்கிறது எந்த சமயத்தில் ஒரு பிரச்சனை ஆகுது தெரியுமா? உங்களுக்கு வேண்டியப்பட்ட ஒருத்தரை ஞாயிற்றுக்கிழமை சாயந்தரம் சரியாக 5 மணிக்கு கடற்கரைக்கு வர சொல்லிவிட்டு அந்த நேரத்தை மறந்துட்டா அது பரவாயில்ல, வர சொன்னதையே மறந்துட்டாதான் நிலைமை மோசம்னு அர்த்தம். இப்படி இருந்தா இது வந்து சிகிச்சை எடுத்துக்க வேண்டிய நிலைமைங்கிறத புரிஞ்சுக்கணும். ஆமா, இதுக்கும் மருந்து இருக்கு. ஆனா மூளை வந்து குறிப்பிட்ட அளவுக்கும் கீழே இயங்குறப்போவோ இன்னொன்னு சொல்லுவாங்க, இந்த நியூரோ டிரான்ஸ்மிட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படிங்கிற மூளை ரசாயனம் ரொம்பவும் குறைஞ்சி போறப்போ மட்டும்தான் உபயோகப்படும். டாக்டர் என்ன சொல்றாங்க தெரியுமா? மூளையை பொறுத்த வரைக்கும் அதுல ஞாபக சக்தி அதிகமா உள்ள மூளை மறதி உள்ள மூளை அப்படின்னு ஒண்ணும் கிடையாது அப்படிங்கிறாங்க. நினைவு வச்சுக்கிறதுக்கு பயிற்சி அளிக்கப்பட்ட மூளை பயிற்சி ஏற்ற மூளை அப்படின்னு வேணும்னா சொல்லலாம் அப்படின்னு சொல்றாங்க. அதனால நம்ம ஞாபக சக்திங்கிறது நம்ம கிட்ட இருக்கிற பயிற்சி முயற்சி இதை பொறுத்து தான் அமையும். ஒருத்தர் ஒரு பென்சிலை எங்கேயோ வச்சுக்கிட்டு தேடிட்டு இருந்தார். அப்புறம் என்னமோ தீவிரமா யோசனை பண்ணி அதை ஞாபகப்படுத்தி பாத்துக்கிட்டு இருந்தாராம். எதிரில உட்கார்ந்து இருந்தவர் சொன்னார், பென்சிலை தானே தேடிட்டு இருக்கீங்க, அது உங்க வலது காதல இருக்குது சார் அப்படின்னாரா அவரு. இதுக்கு அவரு சொல்லிருக்காரு, பென்சிலை வந்து வலது காதல தான் வச்சிருக்கேங்கிறது எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு, ஆனா எது வலது காதுங்கிறது தான் மறந்து போச்சு அப்படின்னாராம். அவர் அதை தான் யோசிச்சுட்டு இருந்திருக்கிறார். கடற்கரை ஓரமா ஒரு பெரியவர் கையால மணலை கீறிக்கிட்டே உட்கார்ந்துருக்கிறார். என்னத்தையும் தேடிட்டு இருக்கிறது மாதிரி தெரிஞ்சது. மெதுவா கிட்டத்துல போய் என்னத்தை தேடிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு கேட்டோம். அவரு சாவகாசமா நிமிந்து பார்த்து நிம்மதியை தேடிட்டு இருக்கிறேன்னார். நாங்க ஒரு மாதிரி ஆயிட்டோம். இருந்தாலும் சமாளிச்சுட்டு, சார் மணல்ல வந்து கிழிஞ்சல் தான் கிடைக்கும், நிம்மதி கிடைக்காது அப்படின்னோம். சரி, இன்னைக்கு வசமா நம்ம கிட்ட ஒரு ஆள் மாட்டிக்கிட்டார் அப்படின்னு நினைச்சு அவர் பக்கமா போய் உட்காந்துக்கிட்டு கதை சொல்ல ஆரம்பிச்சிட்டோம். ஒரு பெரிய மன்னர் இருந்தார், அவருக்கு எல்லா வசதியும் இருந்தது. இருந்தாலும் ஒரே ஒரு குறை, அது என்னன்னா நிம்மதி இல்லைங்கிற குறை. அரண்மனையில தினமும் கலை நிகழ்ச்சி நாட்டியம் எல்லாம் நடந்துகிட்டு தான் இருந்தது, இருந்தாலும் நிம்மதி இல்லை. சரி, நிம்மதி எங்க கிடைக்கும் அப்படின்னு தேட ஆரம்பிச்சார். உடனே அதுக்கான முயற்சிகள்ல தீவிரமா இறங்கினார். நாட்டில் உள்ள தத்துவ மேதைகளை எல்லாம் கூப்பிட்டு வர சொன்னார். எல்லாரும் வந்து சேர்ந்தாங்க. அவங்கள பார்த்து நிம்மதி எங்க இருக்குது அப்படின்னு விசாரிச்சார். அவங்களுக்கு அது தெரிஞ்சா ஏன் இப்படி ராஜா முன்னாடி வந்து நின்றுட்டு இருக்க போறாங்க? ராஜாவோட கேள்விக்கு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி விளக்கம் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. எந்த பதிலும் ராஜாவுக்கு திருப்தி அளிக்கக்கூடிய அளவுக்கு இல்லை. சரி, போயிட்டு வாங்கன்னு சொல்லி அவங்களெல்லாம் அனுப்பி வச்சுட்டார். ஒரு நாள் அவர் மாளிகையில உப்பருகையில நின்றுட்டு இருக்கிறார். அந்த சமயத்துல தெருவில் ஒரு பிச்சைக்காரன் ரொம்ப உல்லாசமா பாட்டு பாடிக்கிட்டே போயிட்டு இருக்கிறான். குரல்ல ஒரு சந்தோஷம், நடையில ஒரு மிடுக்கு, அவங்ககிட்ட கொஞ்சம் கூட கவலை இருக்கிறதா தெரியல. உடனே ராஜா அதை பார்த்தார். ஏவலாளிகளை வந்து கைதட்டி கூப்பிட்டார். உடனே ஓடி போய் அந்த பிச்சைக்காரனை இங்க அழைச்சிட்டு வாங்கன்னு உத்தரவு போட்டார். இவங்க உடனே ஓடி போய் அவனை கூப்பிட்டாங்க, அரண்மனைக்கு வாழ்ந்தாங்க. அவன் வரல, அரண்மனைக்குள்ள அடி எடுத்து வைக்க மாட்டேன்னு சொல்லிவிட்டான். ராஜா கிட்ட வந்து விஷயத்த சொன்னாங்க. அவருக்கு ரொம்ப ஆச்சரியம், இப்படி ஒரு ஆள் இருக்கிறானா அப்படின்னு. சரி, அவன் என்னதான் சொல்றான் அப்படின்னு விசாரிச்சார். இவங்க மறுபடியும் தெருவுக்கு போய் கேட்டாங்க. என்ன பார்க்கணும்னா ராஜா விருப்பப்பட்டாருன்னா அவரை வேணும்னா இங்க வர சொல்லுங்க அப்படின்னு சொல்லிவிட்டான். அதை வந்து ராஜா கிட்ட சொன்னாங்க. அவருக்கு கோபம் வரல.
இவ்வளவு சுதந்திர உணர்வோட இருக்கிறவன் சாதாரண ஆளா இருக்க முடியாது அப்படின்னு நினைச்சார். உடனே கிடுகிடுன்னு இறங்கி தெருவுக்கு வந்தார். பிச்சைக்காரங்கிட்ட போனார். நீ கவலைப்படாம சந்தோஷமா பாடிக்கிட்டு போறியே, அது எப்படி முடியுது உன்னால அப்படின்னு கேட்டார். ஏன் அப்படி கேக்குறீங்கன்னு அவன், அதுக்கு இல்ல, எனக்கு அரண்மனையில எவ்வளவோ சுகபோகங்கள்லாம் இருக்கு, இருந்தாலும் நிம்மதி இல்லை. இது ஏன்னு எனக்கு தெரியல. இந்த தேசத்துல உள்ள அறிஞர்களை எல்லாம் கூப்பிட்டு கேட்டு பார்த்துட்டேன், அவங்களுக்கும் தெரியல. உன்னை கேட்டா தெரியும்னு நினைச்சேன், அதனாலதான் சந்திக்கிறதுக்கு ஆசைப்பட்டேன். ஆனா நீ வரமாட்டேன்னு விட்டியே அப்படின்னார். பிச்சைக்காரன் கடகடன்னு சிரிக்க ஆரம்பிச்சுட்டான். மகிழ்ச்சிக்கும் உங்களுக்கும் தடையா இருக்கிறது இந்த மாளிகை தான். இதை விட்டுட்டு வெளியில வந்துட்டா நிம்மதி தேடிட்டு வந்துரும்னா. நான் அரசன், எனக்குன்னு கடமைகள் இருக்கு, அதையெல்லாம் விட்டுட்டு எப்படி வர முடியும்னார் ராஜா. ரெண்டும் ஒரே நேரத்துல கிடைக்கணுங்கிறது முடியாத காரியம். உங்க சுகபோகத்துக்கு விலையாதான் உங்க நிம்மதியை கொடுத்துக்கிட்டு இருக்கிறீங்க. என்ன பாருங்க, என்கிட்ட எதுவும் இல்ல, அதனால எதுவும் போயிடுமோங்கிற பயமும் இல்ல, நிம்மதியா இருக்கிறேன் அப்படின்னா. அவன் ராஜா உடனே சந்தோஷப்பட்டு தன்னுடைய மேலங்கியை எடுத்து அவனுக்கு பரிசா கொடுத்தாரான். அவன் சிரிச்சுக்கிட்டே அதை வாங்க மாட்டேன்னு விட்டானு. இதை நீங்க எனக்கு கொடுக்கறதுனால எந்த பயனும் இல்ல, அதே நேரத்துல அதை வாங்கிக்கிட்டேன்னா அடுத்த வினாடியிலிருந்து அதை எப்படி காப்பாத்துறதுங்கிற கவலை எனக்கு வந்து சேர்ந்துடும், அப்புறம் தூக்கம் வராது, நிம்மதி போயிடும் அப்படின்னானா. சொல்லிவிட்டு அவன் பாட்டுக்கு சந்தோஷமா பாடிக்கிட்டே போயிட்டான். நிம்மதி எங்க இருக்குங்கிறதையும் ராஜா தெரிஞ்சுக்கிட்டார். அந்த இடத்துக்கு தன்னால போக முடியாதுங்கிறதையும் அவர் புரிஞ்சுக்கிட்டார். இப்படி இந்த கதைய அந்த கடற்கரையில மணல கீறிக்கிட்டே உட்கார்ந்துருந்தார அந்த பெரியவர்கிட்ட சொல்லி முடிச்சோம். அவரு முகத்துல ஒரு தெளிவு தெரிஞ்சது. எங்களை நிமிந்து பார்த்தார். ரொம்ப நன்றிங்க, இப்ப எனக்கு தெரிஞ்சு போச்சு, நிம்மதி வேணும்னா அதுக்கு என்ன பண்ணணும்னு இப்ப நல்லா புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னார். என்ன புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு கேட்டோம். இனிமே இந்த பக்கம் வந்தா உங்க கண்ணுல படாத இடமா பார்த்து உட்காரணும்னு புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னார். அதனால இந்த நடைப்பயிற்சி பண்றவங்க கவனிக்க வேண்டிய சில முக்கியமான குறிப்புகள் இருக்கு, அது என்னென்னங்கறத அவங்க தெரிஞ்சுக்கணும். அது தெரிஞ்சு வச்சுக்கிறது நல்லது. இதெல்லாம் மருத்துவ நிபுணர்கள் சொல்ற குறிப்புகள். அவங்க என்ன சொல்றாங்க தெரியுமா? உங்க வயசு 40 மேலையா? உங்க எடை வந்து இருக்க வேண்டியதை விட 10 அதிகமா இருக்குதா? நீங்க புகை பிடிக்கிறவரா? இதய நோய், ரத்த நாள நோய், உயர் ரத்த அழுத்தம் இப்படி ஏதாவது உங்களுக்கு உண்டா அப்படின்னா நீங்க உங்க இஷ்டத்துக்கு வரிஞ்சு கட்டிக்கிட்டு நடைப்பயிற்சி பண்ண ஆரம்பிச்சிடாதீங்க. முதல்ல ஒரு மருத்துவ பரிசோதனை பண்ணிக்கோங்க, அதுதான் நல்லது அப்படின்னு அவங்க சொல்றாங்க. நடக்கிறப்போ, உடற்பயிற்சி செய்யறப்போ மார்பு பகுதியில அல்லது வேற எங்கேயாவது தொடர்ந்து வலி இருந்ததுன்னா பயிற்சியை நிறுத்தி விட்டு டாக்டரை போய் பார்க்கணும். நடைப்பயிற்சி பண்றப்போ உங்க சக்திக்கு தகுந்த மாதிரி மெதுவா அதிக கஷ்டம் இல்லாம முன்னேறலாம். அங்க என்ன போட்டியா வைக்கிறாங்க, முந்திட்டு போய் என்ன பண்ண போறோம், பரிசா வாங்க போறோம். அதனால நிதானம் அவசியம் அப்படிங்கறது அவங்க ஆலோசனை. தொந்தரவு கொடுக்காத ஷூ, டிரெஸ் இதுகளை உபயோகப்படுத்துங்க. பாதத்துல ஆடு தசை இருக்குல்ல, அங்க ஏதாவது பிரச்சனை இருந்ததுன்னா டாக்டரை பாருங்க. இந்த பாதத்துல வலி வரும் அந்த இடத்துல. வெயில் காலமா இருந்தா தலைக்கு தொப்பி வச்சுக்கோங்க. பணியில நடந்தாலும் அப்படித்தான், தலையை பத்திரமா பாத்துக்குங்க. நம்ம கிட்ட ஏதோ கொஞ்சம் உருப்படியா தெரியறது அதுதானே. உடற்பயிற்சிக்கு முன்னாடி பின்னாடி பயிற்சி செய்யறப்போ நிறைய தண்ணி குடிக்கலாமா? முதல் 1 கொஞ்சம் தளர்த்தியா சாவகாசமா நடக்கலாம். மணிக்கு 3 அல்லது 4 கிலோமீட்டர் வேகம்னு வச்சுங்களேன். அதுக்கப்புறம் வேகத்தை அதிகப்படுத்தலாம். மணிக்கு 6 அல்லது 8 கிலோமீட்டர் அளவுக்கு நடக்கலாம். நல்லா கையை வீசிக்கிட்டு நடக்கணும். மூச்சு விடுற எண்ணிக்கை அதிகரிக்கணும். இது மாதிரி 1 30 நடக்கலாம். தனியா நடந்து போறதுக்கு உங்களுக்கு என்னமோ மாதிரி இருக்குதா, கூட யாரையாவது சேர்த்துக்குங்க. ஒரு குரூப்பா சேர்ந்து போகலாம். நடக்கிறதுங்கிறத ஒரு சந்தோஷமான சமாச்சாரமா ஆக்கிக்கணும். தினம் இப்படி நடக்க வேண்டி இருக்குதே அப்படின்னு புலம்பிக்கிட்டே போகக்கூடாது. சில பேர் நடக்கிறப்போ கடந்த காலத்தை அசை போட்டுக்கிட்டே போவாங்க, சில பேர் வருங்காலத்தை அசை போட்டுக்கிட்டே போவாங்க, சில பேர் முக்கியமான திட்டம்லாம் இப்படி நடக்கிறப்போதான் தீர்மானம் பண்ணுவாங்க. நடக்கிறதுனால மன இறுக்கம் குறையுது, பரபரப்பு குறையுது, மன ஆற்றல் பெருகுது, தன்னம்பிக்கை வளருது, முதுமை வந்து தள்ளி போகுது, செயல் திறன் அதிகரிக்குது. இதை தவிர உடம்புக்கும் பல விதமான சௌகரியங்கள் ஏற்படுது. அதனால இதுவரைக்கும் நடக்க ஆரம்பிக்காதவங்க இனிமே வந்து இந்த குறிப்புகளை கவனத்துல வச்சுக்கிட்டு நடக்க ஆரம்பிச்சுடலாம். சார்லஸ் லாம்ப் அப்படின்னு ஆங்கில இலக்கிய மேதை ஒருத்தர், அவர் ஒரு தரம் உடம்பு சரியில்லைன்னு டாக்டர் கிட்ட போனாராம். டாக்டர் அவரை பார்த்துட்டு, நீங்க தினமும் காலையில வெறும் வயத்துல நடக்கணும் அப்படின்னாராம். வெறும் வயத்துல நடக்கிறதுக்கு நான் தயார், ஆனா வயறு கிடைக்கணுமே சார், யாரு வயத்து மேல நடக்கிறது டாக்டர் அப்படின்னு கேட்டாராம். இவர் குடும்பத்துல வந்து ஒரு அனுசரிப்பு தன்மை வேணும்,
வாழ்க்கைங்கிறது ஒரு பெரிய பிரயாணம், குடும்பத்தில் அனுசரிப்பு தன்மை வேணும் அப்படின்னா அப்போ அதுக்கு ஒரு கதை மாதிரி சொல்லிடுறது வானொலி ஊடகத்தில். இப்போ ஒரு ஒரு குடும்பத்தில் கணவன் மனைவி ரெண்டு பேர் இருந்தாங்க, ரெண்டு பேருக்கு ஒரு குழந்தை பிறந்தது, அதுக்கு பேர் வைக்கிறதுல தயாராக வந்துட்டு தான், என்ன பேர் வைக்கிறதுன்னு. அவன் சொல்கிறான் எங்கள் அப்பா பேரை தான் வைக்கணுங்கிறான், இந்த அம்மா சொல்லுது எங்கள் அப்பா பேரை தான் வைக்கணுங்கிறது, தகராறு. உடனே என்ன காலையிலேருந்து சண்டை, குழந்தைக்கு பேர் வைக்கிறதுல அதில் கூட ஒத்து போக முடியல. உடனே எழுத்து விட்டுக்காரன் ஒருத்தன் வந்தான், வந்து என்ன உங்கள் வீட்டில் காலையிலேருந்து சண்டைன்னு கேட்டிருக்கான். அது ஏன் கேட்குறீங்க, இந்த குழந்தைக்கு பேர் வைக்கிறதுல தகராறு, நான் எங்கள் அப்பா பேரை வைக்கணுங்கிறேன் அவங்க அப்பா பேரை வைக்கணும்னு சொல்லுது, என்ன பண்ணுறது தெரியலன்னு தான் அவன் சொன்னானான். இது ஏன் சண்டை போடுறீங்க, எதிர்த்த வீட்டுக்காரன்னு நான் ஒருத்தன் எதுக்கு இருக்கேன், என்கிட்ட சொல்ல வேண்டியது தானே அப்படின்னு சொல்லிவிட்டு, ஏன்ப்பா உங்கள் அப்பா பேர் என்னன்னு கேட்டிருக்கான். எங்கள் அப்பா பேர் சீனிவாசன் அப்படின்றான். சரிம்மா உங்கள் அப்பா பேர் என்ன, எங்கள் அப்பா பேர் கிருஷ்ணன். இவன் யோசித்தான், சரி குழந்தைக்கு சீனிவாச கோபால கிருஷ்ணன் அப்படின்னு பேர் வச்சுருங்க, இதுக்கு ஏன் தகராறு அப்படின்ட்டு போயிட்டான். போனதுக்கு அப்புறம் இந்த இவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிறாங்க, அது எப்படி இந்த சீனிவாசன் சரி கிருஷ்ணன் சரி நடுவில் கோபால அங்கேருந்து வந்தான், ஓடி போய் கூப்பிட்டு வந்தாங்களா அவனை, படா வடா கிட்டவா, அது யாரா கோபால அப்படின்னா அது எங்க அப்பா பேரு, நீ அதை மட்டும் எதுக்கு விட்டுட்டு போற, சேர்த்து வச்சுக்கோனா. அதாவது ரெண்டு பேருக்குள்ள ஒரு அனுசரிப்பு தன்மை இல்லைன்னா கோபாலன்னு ஒருத்தன் குறுக்க வருவான், அப்படி வரும். அந்த வாழ்க்கையில வந்து அனுசரிப்பு தன்மைங்கிறது ரொம்ப அவசியம், வாழ்க்கையில ஒருத்தர் ஒருத்தர் அனுசரிச்சு போறது, அதாவது சந்தேகப்படாம இருக்கணும்னு சொல்லுவாங்க. ஒரு பையன் புதுசா ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டு வந்தான், எல்லாரும் என்ன பண்ணிட்டாங்க, ஏய் நீ கல்யாணம் பண்ணிட்டு வந்திருக்கிய அந்த பொண்ணுக்கு காது கேட்காதரா, காது சரியாக கேட்காது அப்படின்ட்டு இருக்காங்க. இவன் அதை எப்படி சோதனை பண்ணுறது, டெஸ்ட் பண்ணுறது, அப்படி வெளியே நேராக கேட்டால் சண்டை வந்துடும், உனக்கு காது கேட்குதான்னு கேட்கக்கூடாது. வெளியில் போனான், வெளியில் போய் தெருவில் வந்து நின்றுக்கிட்டு இன்னைக்கு என்ன சாம்பார் அப்படின்னா பதிலே வரல, ஆகா நம்ம சந்தேகப்பட்டது சரிதான் அப்படின்னு முடிவு பண்ணிட்டான். அடுத்தது உள்ள வந்தான் வீட்டுக்குள்ளே, வீட்டுக்குள்ளே வந்து நின்றுட்டு ரெண்டாவது தடவை கேட்டான், கூடத்தில் வந்து நின்று இன்னைக்கு என்ன சாம்பார் அப்படின்னா அப்பவும் பதில் வரல. சரி நம்ம மனைவிக்கு நம்ம சந்தேகப்பட்டு காது கேட்கல அப்படின்ட்டு அடுத்தது அடுப்பங்கரைக்கே போயிட்டான். அந்த பொண்ணு இதை சமைச்சுக்கிட்டு இருக்கு, அது கிட்ட போய் அது காது ஓரமாக இப்படி காய வச்சுக்கிட்டு ரொம்ப சத்தம் போட்டு கத்துறான். மூணாவது தடவையா இன்னைக்கு என்ன சாம்பார்னு கத்துறான். அந்த பொண்ணு கொஞ்சம் கூட அலட்டிக்கல, மெதுவாக இவன் பக்கம் திரும்பி இவன் காது ஓரமாக சொல்லிச்சான், மூணாவது தடவையா சொல்றேன் முருங்கைக்காய் சாம்பார் அப்படின்னு தான். இவனுக்கு காது கேட்கல, இவன் அதை போய் குத்துறான். அதான் தன் குற்றம் நீங்கி பிறர் குற்றம் காண்கிறப்பின் என் குற்றமாகும் இறைக்குன்னு சொல்லுவாங்க. அதில் திருவள்ளுவர் இதில் என்னன்னா ரொம்ப கிட்டத்தில் வந்து நமக்கு புத்தி சொல்றவர் அவர் தான், மற்றவங்கலாம் எட்டத்திலேருந்து சொல்லுவாங்க. நீங்கள் நல்லது செஞ்சால் எதுக்கும் கவலைப்படாதீங்க அப்படின்னு எத்தனையோ பேர் உபதேசம் பண்ணுவாங்க நமக்கு. உபதேசம் நீ நல்ல காரியம் செய்யறது நல்ல காரியமா, எதுக்கும் கவலைப்படாத, நீ பாட்டு செஞ்சுட்டு போடா அப்படிம்பாங்க. அது நம்ம மேலே ரொம்ப அக்கறை உள்ளவங்க தான் அதை சொல்லுவாங்க. பலனை பற்றி கவலைப்படாத, நீ பாட்டுக்கு எதை வேணாலும் செஞ்சுட்டு போ, கடமையை செஞ்சுட்டு போடான்னு உபதேசம் பண்ணுறது இருக்காங்க நிறையா. நன்று ஆற்றல் உள்ளும் தவறுண்டு, அவரவர் பண்பறிந்து ஆற்றா கடை, நீ நல்லது செஞ்சால் கூட தப்பு வந்துடும், ஜாக்கிரதையார் அப்படின்னா. அது நம்ம பேரில் அக்கறை, அவ்வளவு அக்கறை உள்ளவங்க தான் அதை சொல்ல முடியும். இப்போ ஒருத்தன் ஒரு தெருவில் வந்து ஒருத்தன் குடிகாரன், நடு ராத்திரி 12 மணி ஆடிக்கிட்டே நிற்கிறான். ஒரு பெரியவர் வந்தார், ஏய் இந்த நேரம் அப்படி அநியாயமா அப்படி ஆடிட்டு நிற்கிறேன், உங்க வீடு எங்கடா இருக்குன்னு அண்ணாந்து பார்த்தான். பக்கத்துல பார்த்தார் ஒரு மாடிப்படி மாதிரி படிப்படியா இருக்கு, அங்க ஒரு ரூம் இருக்கு, கதவு இருந்தது, அங்கதான் இருக்கேன்னா பிடிச்சி எழுத்துட்டு போனார். வாடா உன்னை கொண்டு வந்து வீட்டுல விடுறேன்னா வரமாட்டேங்கிறான். நீ வாடான்னு வலு கட்டாயமா அந்த பெரியவர் அந்த புள்ளிகாரனை பிடிச்சி தர தரன்னு இழுத்துட்டு போய் மாடிப்படியில அந்த கதவை திறந்து உள்ளற போய் படுறா அப்படின்னா போக மாட்டேங்கிறான். ஒரு வலு கட்டாயமா கழுத்தை பிடிச்சி உள்ற தள்ளி கதவை சாத்திப்ட்டு இறங்கி வந்துட்டார். அப்பாடா ஒரு நல்ல காரியம் பண்ணோம். வந்தா இன்னொருத்தன் அதே மாதிரி ஆடிட்டு வரான் கீழே, ஏய் நீ என்னடா பண்ணனா, இவனும் அதே மாதிரி ஆடுறான். சரி வாடா உனக்கு இங்கதான் நான் அண்ணந்து பார்த்தான், சரி வா அங்கதான் தங்கியிருக்கேன் பிடிச்சி தரதான்னு இழுத்துட்டு போய் கதவு திறந்து போடான்னு அவனும் போக மாட்டேங்கிறான். அவனையும் வலு கட்டாயமா தள்ளிட்டு மூடி விட்டு கீழே இறங்கி வந்தார். வந்தா மூணாவது ஆள் ரொம்ப பயங்கரமா ஆடிட்டு வரான், ஏய் எத்தனை பேருடா இன்னைக்கு இப்படி புறப்பட்டுருக்கீங்க, எல்லாம் அங்கதான் இருக்கீங்களா அப்படின்னு சொல்லி வாடா மேலன்னு கூப்பிட்டார். நான் வரமாட்டேன் வரமாட்டேன்னு கத்தனா, அதெல்லாம் முடியாது ஒண்ணு அங்க விட்டுட்டு தான் போவேன்னு அவர் என்ன பெரியவர் இழுக்கிறார். இழுத்ததும் உடனே போலீஸ் போலீஸ்னு கத்திருக்கான், போலீஸ்காரர் வந்துட்டார். அந்த போலீஸுக்காரர்கிட்ட அவன் புகார் பண்ணுறான், இந்த பாருங்க சார் யாரோ ஒரு பெரியவர் என்னை இந்த வழியாக மேலே கொண்டு போய் அந்த கதவை திறந்து அந்த பக்கமாக இருக்கிற குப்பு குழியில் தள்ளி தள்ளி விட்டுக்கிட்டு இருக்கிறார் மூணு தடவையா, நாங்கள் இறங்கி இறங்கி கீழே வந்துகிட்டு இருக்கேன், இன்னும் ரெண்டு தரம் தள்ளி விட்டாருன்னா செத்து போடுவோம் சார்
அப்படின்றான். இதான் நன்று ஆற்றல் உள்ளும் தவறுண்டு, அவரவர் பண்பறிந்த ஆற்றா கடை. நீ நல்லதுதான் செஞ்சார், தப்பு வந்துடும் அது அவ்வளவு தூரம் அவரு தான் சொல்ல முடியும். திரு அந்த நன்று ஆற்றல் உள்ளும் தவறுண்டு, அவரவர் பண்பறிந்த ஆற்றா நல்லதுன்னு செய்வாங்க. அப்போ ஒருத்தன் யார்கிட்ட நண்பர்கள்ட்ட கேட்டான், ஒரு 100 ரூபா கொடுங்கடா ஏதாவது தொழில் செஞ்சு பொழைச்சிக்கிறேன்னு. யாருமே கொடுக்கறதுக்கு ஆள் இல்லை, அருமை இல்லை. உடனே என்ன பண்ணா, சரி மனிதர்கள் யாரும் நமக்கு உதவி பண்ண மாட்டேங்கிறாங்க, நமக்கு தேவை ஒரு 100 ரூபா, இது கடவுளுக்கே ஒரு லெட்டர் போட்டு பார்ப்போம், அவர் தானே எல்லாரையும் படைச்சார், அவர் கொடுக்குறாரா பார்ப்போம். ஒரு போஸ்ட் கார்டு வாங்கினான், போஸ்ட் கார்டு வாங்கி அதில் அன்புள்ள கடவுள் அவர்களுக்கும் வணக்கம், எனக்கு மனிதர்கள் யாரும் உதவி செய்ய மாட்டேங்கிறாங்க, எனக்கு ஒரு 100 ரூபா இருந்தால் அதை வச்சு நான் பொழைச்சிக்குவேன், ஏன்னா ஒரு 100 ரூபாய் எனக்கு அனுப்பி வைக்கும்படி கேட்டுக்கொள்ளுகிறேன்னு போட்டு கையெழுத்து போட்டான். போட்டு அந்த பக்கம் திருப்பி அட்ரஸ் எழுதணும்ல, பெறுகிறவர் முகவரி, உயர்தரு கடவுள் அவர்கள், அப்புறம் தெரு தெரு நம்பர், வீட்டு நம்பர் தெரு ஒன்றும் தெரியல. யோசிச்சான், கடவுள் அட்ரஸ் எப்படி கண்டுபிடிக்கிறது யோசிச்சு, சரி எல்லாரும் அட்ரஸும் போஸ்ட் மாஸ்டருக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி, கடவுள் கேரா போஸ்ட் மாஸ்டர் அண்ணாமலை நகர் சிதம்பரம்னு போட்டு விட்டான். அந்த போஸ்ட் மாஸ்டர் ஒரு நல்ல எண்ணம் படைச்சவர், அவர் என்ன பண்ணிட்டாரு, யாரோ ஒருத்தன் அப்பாவித்தனமா 100 ரூபா கேட்டிருக்கான், நாமளே அனுப்பிச்சிருவோம் கடவுளுக்கு அனுப்பிதான் அப்படின்னு சொல்லி, அங்கே போஸ்ட் ஆஃபீஸில் வேலை செய்கிறவங்கள்ட்ட எல்லாம் உங்களால் முடிஞ்சதை கொடுங்கப்பா ஹெல்ப் பண்ணுங்க அவனுக்கு உதவி பண்ணுவோன்னா, ஆளுக்கு உடனே 5-10 எடுத்து கொடுத்தாங்க எல்லாரும், சேர்த்தா ஒரு 90 ரூபா சேர்ந்து போச்சு. உடனே சேர்ந்த வரைக்கும் அனுப்பிச்சிருவோம் அப்படின்னு சொல்லி மணி ஆர்டர் ஃபார்ம் எடுத்தார், மணி ஆர்டர் கமிஷனையும் அவரே ஒத்துக்கிட்டார், அவரே எடுத்துக்கிட்டு இந்த சேர்ந்த பணம் 90 ரூபாய் வச்சு அந்த அவனுக்கு அனுப்பிச்சிட்டார். அவன் வாங்கிட்டான், வாங்கி 90 ரூபா வாங்கிட்டு மறுபடியும் ஒரு போஸ்ட் கார்டு வாங்கினான், வாங்கி மறுபடியும் கடவுளுக்கே ஒரு லெட்டர் எழுதினான், அன்புள்ள கடவுள் அவர்களுக்கு வணக்கம், நீங்கள் அனுப்பிய பணம் வந்து சேர்ந்தது ரொம்ப நன்றி, இருந்தாலும் உங்களுக்கு ஒரு யோசனை சொல்ல விரும்புகிறேன், ஆலோசனை அறிவுரை, இனிமேல் நீங்கள் எனக்கு பணம் அனுப்பும் பொழுது போஸ்ட் மாஸ்டர் மூலமாக அனுப்ப வேண்டாம், அவர் ஒரு 10 ரூபாய் எடுத்து வச்சுக்கிறார் அப்படின்னா. நல்லது செய்ய போய் கெட்ட பேர் வந்துடுது பாருங்க. இதான் நன்று ஆற்றல் உள்ளும் தவறுண்டு, நன்று ஆற்றல் உள்ளும் தவறுண்டு, அவரவர் பண்பறிந்து ஆற்றாக்கடை அப்படிங்கிறது அதான். அப்படி அதை பண்ணியிருக்கிறாங்க, அதை ரொம்ப அருமையாக இவர் சுத்தானந்த பாரதியார் மொழிபெயர்ப்பு இருக்கு, ஆங்கில மொழிபெயர்ப்பு, அதை திருக்குறள் தமிழில் எப்படி எழுதியிருக்காரோ அதே அழகில் அவர் ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்திருக்கிறார். சுத்தானந்த பாரதியாருடைய ஆங்கில மொழிபெயர்ப்பு பார்த்தீங்கன்னா அப்படியே இருக்கும், அதாவது உடம்போடு உயிரிட என்ன மடந்தையோட எம்மிடை தொடர்புன்னு ஒரு திருக்குறள் இருக்கும், அதாவது இந்த பெண்ணுக்கும் எனக்கும் உள்ள தொடர்பு எப்படின்னா உடம்புக்கும் உயிருக்கும் உள்ள தொடர்பு மாதிரி அப்படின்னு அந்த இதில் திருவள்ளுவர் எழுதியிருப்பார். உடம்போடு உயிரிட என்ன மற்ற என்ன மடந்தையோடு எம்மிடை தொடர்பு. காலை நேரம் கடற்கரை ஓரம், காலை வீசிக்கிட்டு கையை வீசிக்கிட்டு ஏதோ சண்டைக்கு போகிற சிப்பாய் மாதிரி எல்லாரும் நடந்து போயிட்டு இருக்கிறாங்க நடைப்பயிற்சி. அதில் நமக்கு தெரிஞ்ச ஒருத்தர் எதிரில் வந்தார் ரொம்ப வேகமாக, என்ன சார் வாக்கிங்க அப்படின்னு கேட்டோம். அவரால் ஆமாம்னு பதில் சொல்ல முடியல, அவ்வளவு கஷ்டம், மூச்சு விடுறதுக்கே வாயை திறந்து திறந்து மூடிட்டு இருக்கிறார், எங்க பேசுறது, கொஞ்சம் நின்று நிதானிச்சு மூச்சு விட்டுட்டு அதுக்கப்புறம் சொன்னார் ஆமா அப்படின்னு. என்ன சார் இவ்வளவு வேகம்னோ, உங்க பேச்ச கேட்டுட்டு தான் சார் நடக்க ஆரம்பிச்சோம், நீங்க தான் அடிக்கடி சொல்லிட்டு இருந்தீங்க நடக்கிறது நல்லதுன்னு, அன்னையிலேருந்து ஆரம்பிச்சுட்டேன், ஆனால் ரொம்ப கஷ்டமா இருக்குது சார், இப்ப பாருங்க உங்ககிட்ட சுலபமா பேசக்கூட முடியல, மூச்சு வாங்குது, உடம்பு கூட வலிக்கிறது மாதிரி இருக்கு அப்படின்னு அவர் பாட்டுக்கு பேச ஆரம்பிச்சிட்டார். உங்களை யாரு சார் இவ்வளவு வேகமா நடக்க சொன்னது, வேகத்தை குறைங்க மெதுவா நடங்க அப்படின்னும், நீங்க நடக்கிறதுனால என்னென்ன சௌகரியம்னு அன்னைக்கு சொன்னீங்களே தவிர சௌகரியமா நடக்கிறது எப்படின்னு சொல்லலையே அப்படின்னாரு அவர். இன்னமும் லேசா மூச்சு வாங்கிட்டே மூச்சு வாங்கிட்டே சொன்னா கூட இவர் சொல்றதுலயும் ஒரு நியாயம் இருக்கு. சங்கீத வித்வான்கள்ல பல வகை உண்டு, சில குறிப்பிட்ட ராகங்களை பாடுறதில் அவங்களுக்கு பெருமை வர்றது உண்டு. ஆனால் ஒருத்தர் இருந்தார், அவரால் ஒரு ராகத்துக்கே பெருமை வந்தது, அந்த ராகத்தை அவர் வாசித்து கேட்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அது என்ன ராகம்னா தோடி ராகம். சரி அந்த வித்வான் யாருன்னா அவர் தான் திருவாவடுதுறை ராஜரத்னம் பிள்ளை பேராசிரியர் கல்கி. ஒரு சமயம் தம்முடைய பத்திரிகையில் எழுதினாராம், அதை அப்படியே படிக்கிறேன் கேளுங்களேன். ஆஹா, ஸ்ரீ ராஜரத்னம் பிள்ளையின் தோடி ஆலாபனையை முதன் முதலில் கேட்டபோது அவருடைய கற்பனையை விட்டு தள்ளுங்கள், நம்முடைய மனதில் என்னென்ன இன்பமயமான கற்பனைகள் எல்லாம் உதித்தன. குழந்தை தாயிடம் கொஞ்சம் குரலை கேட்டோம், அன்னை குழந்தையிடம் கொஞ்சம் குரலை கேட்டோம், ரதியும் மன்மதனும் பேசிக்கொண்ட காதல் மொழிகளை கேட்டோம்,
முருகன் சிவபெருமான் செவிகுளர மொழிந்த உபதேசத்தை கேட்டோம். கலைமகள் கவிஞனுக்கு அருளிய ஆசி மொழிகளை கேட்டோம். நாரத முனிவருடைய தம்பூரா சுருதியை கேட்டோம். ராவணன் தன் எலும்பை ஒடித்து வீணையாக செய்து வாசித்த கானத்தை கேட்டோம். கானப்பறவைகளின் கலகல ஒலியை கேட்டோம். கோலக் குயில்களின் குரல் இனிமையை கேட்டோம். இப்படிலாம் வந்து பேராசிரியர் கல்கி விமர்சனம் எழுதியிருக்கிறார் திருவாவடுதுறை ராஜரத்தனம் பிள்ளை அவர்களுடைய வாசிப்பை கேட்டுட்டு. டி என் ராஜரத்தனம் பிள்ளை வந்து இறந்து போனார். அப்போ கவிஞர் கண்ணதாசன் எழுதினார், செவியனில் ஓடி எங்கள் சிந்தையில் ஓடி இந்த புவியெல்லாம் ஓடி நின்பார் பொங்கிய தோடி வேறிங்கு எவரிடம் போகும் ஐய இனி அதை காப்பார் யாவர் அவிந்தனின் சடலத்தோடே அவிந்தது தோடிதானும் அப்படின்னு எழுதினாராம். அந்த அளவுக்கு அவருடைய தோடியை வந்து ரசித்தவர்கள் உண்டு. அதே மாதிரி தோடின்னா என்னன்னு தெரியாமலே அவரை ரசித்தவங்களும் அந்த காலத்துல உண்டு. அதாவது ஒரு பெரிய சபையில இவர் வாசிச்சுக்கிட்டு இருக்கிறார். பாதியில ஒரு பெரிய மனுஷன் உள்ள வந்தார். அவர் உடம்புல பட்டு வேஷ்டி ஜருகை அங்கவஸ்திரம் வாயில வெத்தலை வாசனை புகையில காதுல வைரக்கடுக்கன் கழுத்துல தங்க சங்கிலி கை விரல் பூரா மோதிரம் கையில ஒரு வெள்ளி வெத்தலை புட்டி உதவிக்கு ரெண்டு பேர் பக்கத்துல இவ்வளவு பந்தாவோட வர்றார் கச்சேரி கேட்கறதுக்கு. இப்படி வந்தவர் முதல் வரிசையில வந்து உட்கார்ந்தார். வித்வான் வாசிச்சு முடிச்சதும் இவர் அவரை பார்த்து, ஐயா நீங்க தோடி வாசிக்கிறதுல ரொம்ப கெட்டிக்காரர்னு கேள்விப்பட்டிருக்கேன், அதை கேட்கறதுக்காக தான் மெனக்கிட்டு வந்திருக்கிறேன், அதை வாசிங்களேன் அப்படின்னாராம் இந்த பெரியவர். ராஜரத்னம் பிள்ளைக்கு ஒன்றும் புரியல. ஏன்னா இதுவரைக்கும் அவர் வாசிச்சுக்கிட்டு இருந்ததே அந்த தோடி ராகத்தை தான். அதை வாசிச்சு முடிச்சதும் அதை வாசிங்களேன்னு இவர் கேட்கிறார். அப்படின்னா இவரோட ஞானம் எப்படிப்பட்டது? இவ்வளவும் கேட்டுட்டு இப்படி கேட்கிறாரே அப்படின்னு அவர் யோசிச்சிருக்கிறார் ராஜரத்னம் பிள்ளை. உடனே என்ன பண்ணார் தெரியுமா? பக்கத்தில் ரொம்ப சாதுவாக சுருதி போட்டுக்கிட்டு இருந்த ஒரு முதுகில் ஓங்கி ஒரு குத்து விட்டாராம். அவருக்கு ஒன்றும் புரியல, எதுக்கு நம்மளை அடிக்கிறார் இவர், நம்மளை குத்துறாரு வித்வான்னு. அவர் அதிர்ச்சியால் இவர் நிமிந்து பார்த்துருக்கார். அப்போ ராஜரத்னம் பிள்ளை சொன்னாராம், ஏய்யா ஐயா பெரிய மனுஷன் என்னுடைய பரம ரசிகர், தோடி ராகம் கேட்கணுங்கிறதுக்காக இவ்வளவு தூரம் வந்திருக்கிறார், வந்து முத வரிசையில் உட்காந்துருக்கார். நீ இந்த சமயம் பார்த்து தோடி ராகம் வாசிக்கிற நாதஸ்வரத்தை வீட்டில் வச்சுட்டு வந்துட்டியே, இப்போ ஐயாவுக்காக அந்த ராகத்தை நான் எப்படி வாசிக்கிறது அப்படின்னு சொல்லிவிட்டு மறுபடியும் முதுகில் ஒரு அடி கொடுத்தாரான். அடி வாங்கினவருக்கே சிரிப்பை அடக்க முடியலையா.